இது நான் பல மேடைகள்ல சொன்னதுதான். எத்தனை தடவை சொன்னாலும் நாக்கு தெழும்பேறினாலும் மனசு இன்னும் சந்தோஷப்படக்கூடியது. இந்த வருடம் பொங்கல் அன்று எனக்கு வந்த ஒரு ஃபோன் கால். என்னுடைய மாணவர் காஷ்மீர்லேருந்து ஃபோன் பண்ணார். ஹாப்பி பொங்கல் ஜேபி மேம். எங்கடா இருக்கே, வரிசையாக சொல்லிட்டே வந்தார். சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் சொன்னார், மோஸ்ட் ப்ராபப்ளி பை செப்டம்பர் எனக்கு போஸ்டிங் வந்திருக்கும் மேம். அந்த இடத்துல மொபைல் எடுக்காது, அந்த இடத்துல லேப்டாப் எடுக்காது, அந்த இடத்துல தபாலுக்கான வேலையே கிடையாது. மாத்து உடுப்பு ஒரே ஒரு ஜோடி இருக்கும், அவ்வளவே தான். மற்றபடி உணவு கூட எங்கிட்ட இருக்கக்கூடிய சாக்லேட்ஸாக தான் இருக்கும். மொழி கூட எனக்கு மறந்து போயிடும், ஏன்னா யார்கிட்டையும் நான் பேசக்கூடிய வாய்ப்பு கூட எனக்கு இருக்காது. I'll be posted in the traditional infiltration route into India. இந்தியாவிற்குள் காலம் காலமாக அந்நிய நாடுகள் ஊடுருவக்கூடிய பாதையில் எனக்கு பணி கிடைக்கும். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி 14 தேதினா எப்படி இருக்கும்னு தெரியும். நாம் அன்னைக்கு கூட ஒரு போர்வை இழுத்து போத்தி அது அங்கேயும் போயிடாம ரெண்டு காது கெடுக்கல சொருகிட்டு ரொம்ப சந்தோஷமா ஒரு புறா முனகலோட எப்படியும் சூடான ஒரு காஃபி தயாரா இருக்குங்கிற நம்பிக்கையில் உட்காந்துருக்கக்கூடிய நபர்கள். காஷ்மீரில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு, பயமாக இருக்கு. அது எப்படி சில அம்மாக்களுடைய வயிற்றில் மட்டும் இந்த மாதிரி வீரமாகவே குழந்தைங்கெல்லாம் பிறக்கிறாங்க? எல்லா அம்மாக்காரையும் நொந்து தானே பெற்றுக்க முடியும், எவ்வளவு தும்மி பெற்றுக்க மாட்டாள். எல்லாம் 10 மாதம் கஷ்டப்பட்டுதான். அது எப்படி உங்கள் அம்மா மட்டும் இப்படி முதுகெலும்ப ஒரு எக்காலையும் இரும்பாலையும் பண்ணி ஒரு குழந்தைய அனுப்பியிருப்பா அப்படின்னு கேட்டேன். தென் ஹி வென்ட் ஆன் டு சே, நான் சொன்னேன் நேச்சர் ஆஃப் யுவர் ஜாப் எப்படிமா இருக்கும், எனக்கு போர்வீரனுடைய ஆசிரியர்னு வேணால் பெருமைப்பட்டுக்கலாமே தவிர பெருமை மட்டும்தான் எனக்கே தவிர பாடுபடுறது போகிற அந்த குழந்தையாக இருக்கும். அப்போ அவர் சொன்னார், ஐ எம் பிலாங் டு த ரெட் கேட்டகரி மேடம். ரெட் கேட்டகரினா என்னப்பா, எனக்கு புரியல என்ன. ஆரஞ்சு அப்படின்னு சொன்னால் கூட கால் ஷூ லேஸை கழட்டிக்கலாம், இடுப்பில் இருக்கக்கூடிய என்னுடைய ஆயுதம் இட் கேன் பி மேகசின் கேன் பி எம்டி, என் கையில் இருக்கக்கூடிய கன்னில் மேகசின் காலியாக கூட வைக்கலாம். ஆனால் ரெட் கேட்டகரினா ஷூ லேஸ் டை பண்ணி தான் இருக்கணும். மேகசின் ஷுட் பி லோடட். 24 மணி நேரங்களும் வாரத்தின் 7 நாட்களும் வருடம் புரை இப்படி தான் இருக்கணும். ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இனி எப்படி நான் ஹாப்பி பொங்கல் நான் எப்படி ஹாப்பியாக கொண்டாட போகிறேன்? அப்போ அவர் சொன்னார், ஐயோ ஜெபி மேம் கவலை விடாதீங்க, ஜாலியாக பொங்கல் கொண்டாடுங்க, நாட்டை நான் பார்த்துக்கிறேன். இதை நான் உங்ககிட்ட சொல்லணும், ஏன்னா எனக்கு இந்த நேஷன் பில்டர் அவார்டு கொடுக்கும்போது ரொம்ப கூச்சமாக இருக்குது. வாங்கும்போது அதுதான் சொன்னேன், பரிசுகள் செய்ததற்காக கிடைக்கும், விருதுகள் செய்ய வேண்டியதற்காக கிடைக்கும், நான் என்ன செய்யணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கீங்க. சரி, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஓகே, இனி போகிற இடமெல்லாம் மீண்டும் மீண்டும் இதையே சொல்லணும், மீண்டும் மீண்டும் கைகூப்பி தொழ வேண்டிய ஆட்கள் உண்டு அப்படின்னா நாட்டை காப்பாற்றக்கூடிய அந்த குழந்தைங்க தான். மறுபடியும் 26 ஜனவரி, இன்னும் குளிர் விட்டு போகலை. ஏதோ ஒரு மேடையில் நான் இன்னும் காலையில் 9 மணிக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன். என் முன்னால் இருக்கக்கூடிய அந்த மொபைலில் என்னுடைய நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட் ஹீஸ் இன் மேஜர் கேடர், மீறி போனால் 26 வயசு இருந்தால் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அவருக்கு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். அப்போது நான் ஒரு 4 செமஸ்டர் லாங்குவேஜ் டீச்சராக போயிருக்கேன், அவ்வளோவே தான். மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது தேசப்பற்று அப்படிங்கிறது ஏதோ ஒமட்டும் போது தொட்டு நக்கிற ஊறுகாய் இல்லை. தேசப்பற்றுங்கிறது சுவாசம் மாதிரி, மூச்சு விடுறது நமக்கு மூச்சு அடைக்கிற வரைக்கும் தெரிஞ்சதே கிடையாது. மூச்சு அடைக்கும் போது ஓஹோ மூச்சு விட்டோமான்னு தோணும். ஏதாவது பிரச்சனை வர வரைக்கும் யாரும் திரும்பி நாட்டை பற்றி பார்த்தது கூட கிடையாதுப்பா. வேணா ஒரு ஐபிஎல் மேட்சுக்காக ஓடி ஓடி 2020க்காக வேணா கொண்டாடலாமே தவிர, மற்றபடி இராணுவ வீரர்கள் இந்த நிமிஷமும் காப்பாற்றிட்டுருக்காங்கன்னு உணரமாட்டோம். இதை சொல்லி ஒரு மேடல் நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த குழந்தையோட பேர் மறுபடியும் ஃப்ளாஷ் ஆகுது. ஐ குடன்ட் அட்டெண்ட் ஆன் டு தி ஃபோன் பிகாஸ் ஐ வாஸ் ஆன் தி டேஸ். பேசிகிட்டு இருக்கேன் நான். பேசி முடிச்சதுக்கப்புறம் 12 மணி அளவில் மறுபடியும் ஹி கால்ட் மீ. இப்போ நான் சொன்னேன், நான் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன், 100 ஆயுசு உனக்கு. அந்த அரங்கத்தில் இருந்த எல்லாரும் 70 வயது தாண்டினவங்க அத்தனை பேரும் எழுந்து நின்று உனக்காக கைத்தட்டினாங்கடா, அத்தனை பேரும் உனக்காக வேண்டிட்டாங்க. ஏன் ஆயுசும் சேர்த்து வச்சு அமோகமாக இருப்பேன் மகனே நீ அங்கே அப்படின்னு சொன்னேன். அடுத்த 5 நிமிஷம் ஒன்றுமே பேச்சே இல்லை. தென் ஐ ஆஸ்ட், அழுதுட்டுக்கியாகண்ணா? ஆமாம் மேம், சில சமயம் இப்படி தான் தனியாக இருக்கும்போது ரொம்ப அழுக வந்துடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. நான் அப்பப்போ உங்கள் ஆடியோ போட்டு கேட்டுக்குவேன் மேம், வீடியோலாம் பார்த்துக்குவேன் மேம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு சொன்னபோது அடுத்தது அவர் சொன்னார், என்ன மீறி போனால் 26 வயசு, குழந்தைங்களுக்கு வார்த்தைகள் எங்கேருந்து வருதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல, மொழி எங்கேருந்து இவ்வளோ அழகாக வருதுன்னு எனக்கு நிஜமாக தெரியல. மிகப்பெரிய ஒரு கவிஞனாக இருக்கலாம், 1000 விருதுகள் வாங்கின கவிஞனாக இருக்கலாம், அந்தரங்கத்துலேருந்து வராத அந்த வார்த்தைகள்லாம் இந்த சின்ன சின்ன குழந்தைங்களுடைய நாக்குலேருந்து எவ்வளோ அழகாக வருது. அப்போது ஹீஸ் ஜஸ்ட் செட்,
ஜேபி மேம், இனி எங்கேயாவது போனா என்னை பத்தி எல்லாம் நீங்க பெருமையா பேசவே வேண்டாம். நான் இல்லாட்டா கூட இந்திய ராணுவம் இருக்கும், இந்திய ராணுவம் இல்லைன்னா இந்தியா இருக்காதுன்னு சொல்லுங்க மேம் அப்படின்னு சொல்லி. நான் இந்த அவார்டை கண்டிப்பா இவங்களோட தான் நான் பகிர்ந்துக்கிறேன், இவங்களோட மட்டும்தான். ஏன்னா அவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவார்டினுடைய எத்தனாவது நபராக என்னை நிறுத்தினா எனக்கு அந்த தகுதி வரும்னு தெரியாது. ஏன்னா அந்த வயசுலையும் எனக்கு அவ்வளோதான் புரிஞ்சுது இந்த வயசுலையும். சரி, செப்டம்பர் ஆகஸ்ட் 15th சென்னையில் இருக்கேன், வந்துட்டுருக்கேன் திரும்பி ட்ரெயினுக்காக. வரதுக்காக வரும்பொழுது மறுபடியும் ஃபோன் கால். அடுத்த நிமிஷம் சொல்லு, அவ்வளோ பேர் தான் இருக்கும் என் வார்த்தை. ஒன்றா சொல்லு தலைவா, இல்லைன்னா சொல்லு மகனே, இப்படி தான் போகும். சொல்லுடா, ஹலோலாம் அனாவசியம், ஏன்னா வார்த்தைகளுக்கு நேரம் இல்லை. அங்கே அவசர அவசரமாக பேசும்போது ஒரு ஹலோக்கு எல்லாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? சொல்லுமா, சொல்லுடா. ஃப்ளாக் ஹோஸ்டிங் பண்ணியாச்சா? ஆ, முடிஞ்சதுப்பா. அப்புறம் நீ? ஆ, போஸ்டிங் ஆயிடுச்சு மேடம். ஒரு 15,000 feet அபவ் த சி லெவல். 15,000 feet அபவ் த சி லெவல். கொடி ஏற்றிட்டேன் மேடம், கொடி ஏற்றிட்டேன். நான் இது உங்களோட கண்டிப்பாக பகிர்ந்துக்கணும், கண்டிப்பாக பகிர்ந்துக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சந்தோஷப்படும் போது இந்த குழந்தைங்களை பற்றி பகிர்ந்துக்கணும். இந்த மாதிரி குழந்தைங்களுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேர் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால நான் சொல்கிறேன், இந்த அவார்டு வந்து எனக்கு சொந்தம்னு எடுத்துக்க எனக்கு எந்த உரிமையுமே கிடையாது. மறுபடியும் அந்த குழந்தை கூப்பிட்ட நான் சொல்வேன், உனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்கடா அப்படின்னு. தென் அகேன் அன் அதர் ஸ்டூடெண்ட் ஹி கால்ட், ஹி ஹஸ் பீன் போஸ்டட் பேக் இன் கோயம்புத்தூர். கேட்டேன், கோயம்புத்தூருக்கு வந்திருக்கியா? ஆ, உங்களுடைய ஆடியோலாம் கேட்குறேன் நான். ஆடியோ கேட்குறியா? சரி. அப்புறம் ரெண்டு பேட்ச், இவருக்கு நான் சொன்ன 26 வயசு, அவருக்கு மீறி போனால் 28 வயசு. ஈஸ் ஆல்சோ இன் அ மேஜர் கேட். கோயம்புத்தூர் வந்துட்டேன் மேடம். யாரெல்லாம் இருக்கீங்க வீட்டில்? அம்மா, அப்பா, நான், அப்புறம் பிரதர். ஓகே, அவ்வளோதான். ஆனால் நான் முதல்ல சொன்ன அந்த இன்னொரு மேஜர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட சொன்னேன், டேய் உனக்கு 2 வருஷம் சீனியர், ஹீஸ் போஸ்டட் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஹி ஆஸ்ட், ஓகே இங்கே வந்துட்டாரா அவரு, நீங்கள் போய் பார்த்தீங்களா மேம்? நீ போய் பார்க்கணும் கடமா, என் ஸ்டூடெண்ட்டெல்லாம் நாட்டுக்காக போராடிட்டு இங்கே போஸ்ட் ஆகிருக்கு வந்திருக்கேன். மேம், யூ நோ சம்திங், ஹி லாஸ்ட் ஹிஸ் ஐ சைட் மேம், கண் பார்வை போயிடுச்சு. அதுக்கப்புறம் டிஃபென்ஸில் அவரை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹி ஃபாட் அகேன்ஸ்ட் தி கவர்மெண்ட், சுப்ரீம் கோர்ட்டோட போய் ஹி வன் த கேஸ் மேம். நான் இங்கே ஜவானாக இந்த சோல்ஜராக, நான் ஒரு மேஜராக இந்த நாட்டுக்கு உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கண் பார்வை போச்சு அப்படிங்கிறதுக்காக டியூரிங் அன் ஆப்ரேஷன், அவ்வளோவே தான். ஏதோ ஒரு போராட்ட சூழலில் நான் விலக மாட்டேன் இதுலேருந்து சொன்னதுக்கப்புறம் ஹி வாஸ் இந்த இன்டெலிஜென்ஸ் செக்ஷன், நவ் தே ஹவ் ப்ராட் ஹிம் பேக் டு கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மார்ச் மாதம், ஏப்ரல், நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னால், ஒரு 2 வருஷம் முன்னால் படிச்சுட்டு போனேன் அந்த குழந்தை. ஹி கேம் க்ளோஸ் க்ராப், அந்த தலையெல்லாம் பார்த்து அந்த நிமிந்து நிற்கிறதெல்லாம் பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. 10 கண் கடன் வாங்கி வச்சு பார்க்கலாம் போல இருக்கு. அவ்வளோ அழகாக இருக்காங்க குழந்தைங்க பார்க்குறதுக்கு. நாட்டுக்காக உழைக்கும் போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்காங்க. அண்ட் ஐ ஜஸ்ட் டாக் டு ஹிம். இப்போது இந்த ஆகஸ்ட் 15th எனக்கு ஃபோன் பண்ணும்போது, ஜேபி மேம், யூனோ யார் கூட இருக்கேன்னு தெரியுமா? யார்? இன்னொரு பிஎஸ்ஜி கேஸு, உங்கள் ஸ்டூடெண்ட் தான், அவனும் ஜாயின் பண்ணியிருக்கான். நாங்கள் ரெண்டு பேரும் உங்களை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். நான் சிரிச்சிட்டே சொன்னேன், அதான் எனக்கு பொறையே இருந்ததாடா அப்படின்னு கேட்டேன். எங்கிருந்து எங்கே இந்த குழந்தைங்க எங்கே இருக்காங்க? நான் இன்னும் விவரங்கள் கேட்க முடியாது, பிகாஸ் தேர் ஆல் ஆல்ரெடி போஸ்டட். ஒரு டிவி முன்னால் உட்காந்து ஊடுருவல் பாகிஸ்தான் அத்துமீறி உள்ளே வந்திருக்கு, இதனால் இவ்வளவு ஜவான்களுக்கு அடிபட்டிருக்குன்னு ஏதாவது சொல்லும்பொழுது ஒரு நிமிஷம் தலையிலிருந்து கால் வரைக்கும் கலங்கி போயிருங்கிறது சத்தியம். ஆண்டவங்கிட்ட மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடியது, நான் கேட்காமையே எல்லா வசதியும் எனக்கு கொடுத்துட்டேன், போதும், மிக்க நன்றி. இனிமே ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா மறுபடியும் அம்புக்குரிய திருப்பி நான் விட வேண்டிய இடம். எங்களுடைய உயிருக்கெல்லாம் பாதுகாவலாம், அங்கே போய் உட்காந்துருக்கிற குழந்தைக்கெல்லாம் ஆண்டவா இன்னும் நிறைய ஆயுள் கொடு. இது மட்டும்தான் என்னுடைய பெரிய பிரார்த்தனை.